1982ல் ரோபர்ட் அவர்கள் வந்தது டைட்டானிக்கை தேடுறதுக்கு. ஆனால் அமெரிக்காவினுடைய கடற்படை அவருக்கு அசைன் பண்ணது இரண்டு சப்மரீனை கண்டுபிடிக்கிறது தான். ஒன்று யுஎஸ்எஸ் த்ரஷர், இன்னொன்று யுஎஸ்எஸ் ஸ்கார்பியன். த்ரஷர் அப்படிங்கிற இந்த சப்மரீன் எப்படி கடலுக்குள் மூழ்கியது அப்படிங்கிறத பாகம் ஒன்றில் பார்த்துட்டோம். அப்படின்னா இது யுஎஸ்எஸ் ஸ்கார்பியன் தான். யுஎஸ்எஸ் த்ரஷர் மாதிரி ஸ்கார்பியனுக்கு வரலாறு இல்லாமல் இல்லை, மிகப்பெரிய ஒரு வரலாறு இருந்துச்சு. சொல்லப்போனால் சோவியத் யூனியன் ரஷ்யாவை மிகப்பெரிய அளவில் வேவு பார்த்தது இந்த யுஎஸ்எஸ் ஸ்கார்பியன் அப்படிங்கிற கப்பல் தான். ஆனால் இந்த சப்மரீன்லேருந்து கடைசியாக வந்த மெசேஜ் என்ன தெரியுமா? நாங்கள் சோவியத் யூனியன் ரஷ்யா கப்பலை பார்த்துட்டோம், அதை மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அதன் பிறகு யுஎஸ்எஸ் ஸ்கார்பியன் அப்படிங்கிற இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு என்ன ஆனது, அதில் இருந்த நியூக்ளியர் ரியாக்டராக இருக்கட்டும் இல்லை நியூக்ளியர் மிசைலாக இருக்கட்டும், ஒரு நிமிஷம், நியூக்ளியர் மிசைல் நான் சொன்னேன், அதை எடுத்துட்டாங்களா இல்லையா, ரோபர்ட் அவர்கள் இதை எப்படி கண்டுபிடித்தார், இன்னும் பலவிதமான தகவல்கள். ஆனால் இரண்டாவது பார்ட்டோடி முடிய போகிறது கிடையாது, இன்னும் ஒரு பார்ட்டு கூட இருக்குது. இது பாகம் 2. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1968ல் இந்த யுஎஸ்எஸ் ஸ்கார்பியன் அப்படிங்கிற கப்பல், அதாவது நீர்மூழ்கி கப்பல் மூழ்குது. ஆனால் இந்த ஒரு கப்பல் தான் மூழ்கியதா அப்படின்னு பார்த்தா கிடையாது, மிஸ்ட்ரியாக மிகப்பெரிய அளவில் மர்மமாக 4 நாடுகளுடைய கப்பல் மூழ்குது. ஒன்று அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஸ்கார்பியன், இன்னொன்று இஸ்ரேலினுடைய ஐஎன்எஸ் டாக்கர் அப்படிங்கிற கப்பல், ஃப்ரெஞ்சினுடைய சப்மரீன் மினர்வ் அப்படிங்கிறது, சோவியத் யூனியனுடைய சப்மரீன் K-129. இப்படி 4 நீர்மூழ்கி கப்பல் ஒரே வருடத்தில் மூழ்கி போவதும், அதை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் இருந்தது அப்படின்னா அது 1968 தான். ஸோ யுஎஸ்எஸ் ஸ்கார்பியன் எப்படி இந்த யுஎஸ்எஸ் ஸ்கார்பியன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது, ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு ஆன்சர், சோவியத் யூனியன் ரஷ்யாவை மிகப்பெரிய அளவில் வேவு பார்க்கணும். சோவியத் யூனியன் ரஷ்யாகிட்டையும் இப்போ நீர்மூழ்கி கப்பல், அதுவும் நியூக்ளியர் பவர்டு நீர்மூழ்கி கப்பல் வந்துருச்சு. அதை விட ஸ்பீடாக இருக்கணும், மிகப்பெரிய அளவில் மேனுவரிங் பண்ணக்கூடிய ஒரு கப்பல் எனக்கு வேணும். இதுதான் அமெரிக்காவினுடைய கப்பற்படை கொடுக்கக்கூடிய உத்தரவு. அதுக்கு தகுந்தது மாதிரியே 1959-60 இந்த காலகட்டத்தில் ஒரு நீர்மூழ்கி கப்பல் உருவாக்கப்படுது. நார்மலான டிசைனில் இந்த கப்பல் உருவாக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, இந்த கப்பல் உருவாக்கப்படுவது டியர் ட்ராப் அப்படிங்கிற ஷேப் இருக்கக்கூடிய ஹல் தான். இந்த டியர் ட்ராப் ஷேப் அப்படின்னு சொல்லும்போது, கப்பல் தண்ணீருக்கு மேற்புறத்தில் இருக்கும்போது ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதே கப்பல் தண்ணீருக்குள்ளே போயிருச்சுன்னா ஸ்பீடு ரொம்ப சூப்பராக இருக்கும். மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 38 miles per hour அப்படிங்கிற ஸ்பீடு தான் இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 34 knots அப்படிங்கிறது தான் அதனுடைய ஸ்பீடு, December 19, 1959. ஆனால் அந்த கப்பலை கமிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது டிலே ஆகிட்டே இருக்குது. 6 மாதங்களுக்கு பிறகு தான், கப்பலுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி முடிந்த பிறகும் 6 மாதங்களுக்கு பிறகு தான் இந்த கப்பல் கமிஷன் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பல் ஒரு ஸ்கிப்ஜாக் கிளாஸ் நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சப்மரீன் அப்படின்னு அழியப்படுகிறது. ஸோ ஸ்கிப்ஜாக் அப்படிங்கிற கிளாஸ்னால இதுக்கு முந்தைய கிளாஸாக இருக்கக்கூடிய ஸ்கேட் அப்படிங்கிற இந்த கப்பலை விட ரொம்ப ஸ்பீடாக போகும். அதே நேரத்தில் இதுக்குள்ளே இருந்த நியூக்ளியர் ரியாக்டர் S5W வெஸ்டிங் ஹவுஸ் S5W அப்படிங்கிறதும், அதனுடைய பவர் ஜென்ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11,000 kW என்பதும் தான், 3,000 tons இது அண்டர் வாட்டருக்குள்ளே இழுத்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரியான என்ஜின் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது. 3,000 tons, 3 டன் கிடையாது, 1 டன் 1,000 kg, அப்போ 3,000 tons வெயிட் இருக்கக்கூடிய இந்த கப்பல் சும்மா தண்ணிக்கடியில் 38 miles per hour அப்படிங்கிற ஸ்பீடில் போகும். ரொம்ப சூப்பராக அதனால் மேனுவரிங் பண்ண முடியும். அதனுடைய நீளம் மட்டுமே 251 feet இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ ஆஜானுபவமான யுஎஸ்எஸ் ஸ்கார்பியன் 1960களில் ரெடி. இந்த ஸ்கார்பியனை எங்கே விடலாம் அப்படின்னு பார்த்தா அட்லாண்டிக்கில் வைக்கலாம். அட்லாண்டிக்கில் நோர்ஃபோக் அப்படிங்கிற இடம் தான் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக அறியப்படுகிறது.
இந்த நார்ஃபாக் அப்படிங்கிற இந்த இடத்துலேருந்து தான் இந்த கப்பல் எங்கே போகணும், எந்த மாதிரியான உளவு வேலையில் ஈடுபடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நார்ஃபோர்க் பேஸை பொறுத்த வரைக்கும் USS ஸ்கார்பியன் மட்டும் கிடையாது, இதே மாதிரி 19 நீர்மூழ்கி கப்பல் இந்த நார்ஃபோக் அப்படிங்கிற பேஸை சார்ந்து இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த USS ஸ்கார்பியன். USS ஸ்கார்பியனை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சங்கேத குறிகள், ஒன்று செக் ரிப்போர்ட். இந்த ஒரு சப்தம் USS ஸ்கார்பியனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா க்ரூ மெம்பர்ஸும் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய கப்பல் வந்து விட்டது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வார்கள். அதே நேரம் USS ஸ்கார்பியன் திருப்பி எப்படி ரிப்ளை பண்ணுவாங்கன்னா, சிச்சுவேஷன் நார்மல், ப்ரொசீடிங் அஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிச்சுவேஷன் நார்மல், ப்ரொசீடிங் அஸ் பிளான்ட். ஸோ சிச்சுவேஷன் நார்மல், ப்ரொசீடிங் அஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்கிற இந்த சங்கேத மெசேஜ் எப்போ இந்த நார்ஃபோக் அப்படிங்கிற கமாண்டுக்கு வரலையோ அந்த நேரம் இதுக்கு இந்த கப்பலுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வாங்க. என்ன விக்கி, ஒரு கப்பல் மற்றும் கமாண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுக்கான கம்யூனிகேஷனை இவ்வளோ சுலபமாக சொல்கிறியே, என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன்லாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது உண்மையிலேயே என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் உள்ளடக்கிய ஒரு மெசேஜ் தான். செக் 24 சப்மரைன் ஸ்கார்பியன். இந்த மெசேஜ் அப்படிங்கிறது கோம் சப் லேண்ட் அப்படிங்கிற அமைப்பால் கப்பலுக்குள் கொடுக்கப்படும். கமாண்டர் சப்மரைன் ஃபோர்ஸ் அட்லாண்டிக், இதை தான் கோம் சப் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெசேஜை கப்பலுக்குள்ள கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை என்கிரிப்ட் பண்ணுவாங்க. என்கிரிப்ட் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே நிறைய மனிதர்கள் டிஃப்ரெண்டான என்கிரிப்ட் மிஷின்ஸோடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மெசேஜை அந்த கப்பலுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த மெசேஜ் உங்களுக்கு ப்ரீடெக்ஸ்டாக கிடைத்த பிறகு அதில் நிறைய ஜிப்ரிஷ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு ஒரு மோர்ஸ் கோட் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். இந்த மோர்ஸ் கோடு தான் ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ வழியாக அந்த சப்மரைனுக்கு பாஸ் செய்யப்படும். சப்மரைனில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஜிப்ரிஷ் அடங்கிய அந்த ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட்டை மறுபடியும் அவங்க என்ன செய்வாங்க, டிக்ரிப்ட் பண்ணி எந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய சப்மரைன் க்ரூ மெம்பர்ஸ்க்கு சொல்லுவாங்க. 1960களில் இந்த சப்மரைன் அதனுடைய வேலைக்கு வந்தாலும் இந்த சப்மரைன் யூரோப்புக்கு போகும். திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய நேட்டோ படைகள் கூட எக்ஸசைஸில் ஈடுபடுவாங்க. ஒரு நியூக்ளியர் சப்மரைன் மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் மிசைல் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டானது, ரொம்ப ஸ்பீடானது அப்படிங்கிறதுனால பலராலும் பாராட்டு பெற்றது தான் இந்த USS ஸ்கார்பியன். 1963 USS த்ரெஷர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் விபத்துக்குள்ளானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ உடனே சப்சேஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணுறாங்க. இந்த சப்சேஃப் அப்படிங்கிறது அல்ட்ராசோனிக் வேவ் லென்த்தை வச்சு இந்த கப்பலை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பது தான். ஸோ இந்த சப்சேஃப் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய சப்மரைன்ஸ் அப்படிங்கிறது எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சாதான் அது ஆப்ரேஷனுக்கு போகும். இந்த சப்சேஃபை 1960களிலிருந்து 1967 வரை யார் வச்சுருந்தாங்க, இந்த USS ஸ்கார்பியன் அப்படிங்கிற கப்பல் வைத்திருந்தது. 1966 இதனுடைய கமாண்டர் ஆஃபீஸராக இருந்த நார்மன் பி பெசக் அப்படிங்கிறவர் நேவி கமெண்டேஷன் மெடல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விருதை வாங்குகிறார். அந்த விருது வாங்குறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸும் இப்படி உயரிய விருதுகள் எல்லாமே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த USS ஸ்கார்பியன் அதனுடைய வேலையை செஞ்சது. ஸோ 1966 இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருந்த கப்பல் 1967 பல பிரச்சனைகளுக்கு உட்படுது. கரெக்டாக பிப்ரவரி 1967 இந்த கப்பலை நேராக ஷிப்யார்டுக்கு கொண்டு வராங்க. நோஃபாக் நேவல் ஷிப்யார்டு தான். இந்த நோஃபாக் நேவல் ஷிப்யார்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் நிறைய சப்மரைன்ஸுக்கு பிரச்சனை இருந்ததுனால இந்த ஒரு USS ஸ்கார்பியனை சரியாக இவங்களால் கவனிக்க முடியலை. 7 இந்த ஷிப்யார்டிலேயே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு இந்த USS ஸ்கார்பியன். USS ஸ்கார்பியனை சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க, ஆனால் நீங்கள் இந்த சப்சேஃப் அப்படிங்கிற ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1967களிலிருந்து இந்த சப்சேஃப் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் USS ஸ்கார்பியனுக்கு இல்லை. அடுத்ததாக இவங்க எப்படி இதை ரெனோவேட் பண்ணாங்கன்னா, நிறைய பைப்பை வெல்டிங் பண்ணியும், நிறைய பைப் துருப்பிடித்து இருந்தாலும் பரவாயில்லை இப்போதைக்கு அது ரன் பண்ணால் போதும், அதே மாதிரி 110 ஆழத்துக்கு கீழே இது போகக்கூடாது அப்படிங்கிற கட்டளையுடன் இந்த கப்பல் நார்ஃபோக் அப்படிங்கிற அந்த ஷிப்யார்டிலிருந்து அதனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. க்ரூ மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் பயம் வருது, ஏன்னா சரியாக அவங்க அதை செக் பண்ணலை, நிறைய பைப்பில் துருப்பிடிச்சிருக்கு, நிறைய விதமான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் சோவியத் யூனியன் ரஷ்யாவை கண்காணிப்பதற்கு இந்த கப்பலை விட்டால் வேறு கப்பல் இல்லை, நீங்கள் 112 ஆழத்தில் மட்டும் இருந்தால் போதும், உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு கீழே போனால் தான் உங்கள் கப்பலுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் நம்ப வைக்கப்படுறாங்க. 1968 பிப்ரவரி இந்த கப்பல் இப்போ எங்கே நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெயினில் நின்றுட்டு இருக்கு. ஸ்பெயினில் அதனுடைய உளவு வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கு. அப்படி உளவு வேலைகள்லாம் செய்யும் போது 112 ஆழத்துல இருந்தாலும் அதுல
ப்ரொப்பலர் ஷாஃப்ட் கிட்ட ஒரு லீக் இருந்ததாகவும், ஆயில் லீக்கேஜ் ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இருந்ததாகவும், அன்ஸ்டேபிள் கண்ட்ரோல் சர்ஃபஸ் அப்படிங்கிறது இருந்ததாகவும் சொல்லப்படுது. அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஃபயர் அப்படிங்கிறது ட்ராஷ் டிஸ்போசல் யூனிட்ல இருந்ததாகவும் சொல்றாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற இந்த கப்பலை மே மாதம் 27ஆம் தேதி USS ஸ்கார்பியன், நீ எங்கே வந்துடலாம், நம்ம நோர்ஃபோர்க் அப்படிங்கிற பேஸுக்கு வந்துருங்க, உங்களுக்கான கப்பல் எல்லாம் சரி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது. அங்கே இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்கா வண்ணம் மே மாதம் முதல் வாரத்தில் இந்த கப்பலுக்கு இன்னொரு மெசேஜ் வருது. இன்னும் 10 தினங்களில் அதனுடைய பேஸுக்கு போக வேண்டிய கப்பல், சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய கப்பல் ஒரு இடத்துல வந்துட்டுருக்கு, அதை நீங்கள் தான் கண்காணித்து ஆக வேண்டும், 112 அடி ஆழத்தில் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் உத்தரவு. சரி, இதுதானே நம்முடைய கடைசி மிஷன், இதை முடித்தோடனே நம்ம கப்பலை சரி பண்ணிடலாமேன்னு சொல்லி இந்த USS ஸ்கார்பியன் ஸ்பெயின்லேருந்து அவங்க சொன்ன 1000 மைல் தூரத்துக்கு போக ஆரம்பிக்குது. கரெக்டாக 15 knots ஸ்பீடில் 112 அடி ஆழத்தில் இந்த கப்பல் போயிட்டுருக்கும்போது தான் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய கப்பலை பார்க்குறாங்க. இப்போ இந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய கப்பலை அவங்க பார்த்தது 21ஆம் தேதி. அந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய கப்பலை பார்த்த உடனே ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது இந்த கப்பலிலிருந்து புறப்படுகிறது. நாங்கள் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய கப்பலை பார்த்துட்டோம், ஒன்று இல்லை 3 கப்பல் இருக்குது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. இதுதான் கடைசியான இன்ஃபர்மேஷன். இதன் பிறகு USS ஸ்கார்பியன் அப்படிங்கிற கப்பலுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை, எந்த மெசேஜும் வரல. மே மாதம் 22ஆம் தேதி இந்த கப்பல் விபத்துக்குள்ளானது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய USS கப்பற்படைக்கும் நோர்ஃபார்க் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. மே மாதம் 22ஆம் தேதி இதை உலகத்துக்கு யார்கிட்டையுமே சொல்லாமல் அமெரிக்கா தன்னிச்சையாக தேட ஆரம்பிக்கிறாங்க. 2-3 தினங்கள் தேடுதல் வேட்டை நடத்திய பிறகும் இந்த USS ஸ்கார்பியன் அப்படிங்கிற கப்பலை பற்றியான எந்த செய்தியும் கிடைக்காதனால மே மாதம் 27ஆம் தேதி சொல்கிறாங்க, நம்மகிட்டருந்து ஒரு கப்பல் காணாமல் போய்விட்டது, அதுவும் இன்றைய தினம்தான் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. 22ஆம் தேதி காணாமல் போன கப்பலை 27ஆம் தேதி காணாமல் போனது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், அந்த கப்பலின் ரெக்கார்ட் படி 27ஆம் தேதி அது நோர்ஃபோர்க் அப்படிங்கிற அதனுடைய பேஸுக்கு வந்திருக்க வேண்டியது. அதற்கு முன்னாடி இதுக்கு அசைன் செய்யப்பட்ட வேலையினால தான் இந்த கப்பல் மூழ்கியது அப்படிங்கிறது வெளியுலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் 27ஆம் தேதி இந்த கப்பல் காணாமல் போனது அப்படிங்கிற செய்தி உலகத்துக்கு மீடியாவுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த கப்பல் காணாமல் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய தகவல் மையத்தெல்லாம் வச்சு இவங்க சோதிச்சு பார்க்குறாங்க. அப்படி சோதிச்சு பார்க்கும்போது 15 முறை ஒரு அக்கோஸ்டிக் ஈவெண்ட் நடந்ததாக சொல்லப்படுது. இந்த அக்கோஸ்டிக் ஈவெண்ட் 190 செகண்ட் இருந்ததாகவும், கிட்டத்தட்ட 15 முறை இந்த ஒரு சவுண்டு கேட்டது அப்படின்னா, ஒன்று இந்த கப்பல் உடைந்து போனதுக்கான சவுண்ட், இல்லை இந்த கப்பலுக்கு எதிராக யாரோ தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அது சோவியத் யூனியன் ரஷ்யாவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற டவுட் அமெரிக்காவினுடைய கப்பற்படைக்கு அப்படியே நீண்டு வருகிறது. சோவியத் யூனியன் ரஷ்யா அவங்களுடைய கப்பலை, அதாவது USS ஸ்கார்பியனை மூழ்கடித்திருந்தது என்றால், அப்படி மூழ்கடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கப்பலில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி எதையாவது அவங்க திருடிட்டாங்களா, இல்லை மூழ்கடிக்கப்பட்ட கப்பலில் அணு ஆயுதங்கள் இருந்ததே அதை சோவியத் யூனியன் ரஷ்யா எடுத்துட்டாங்களா, அந்த ரியாக்டருக்கு என்னானது, இந்த டீட்டெயில்ஸ் தான் யாருக்கு தெரியணும், அமெரிக்காவினுடைய கப்பற்படைக்கு தெரியணும். 5 தினங்கள் போராடியும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, மறுபடியும் தேடுதல் வேட்டையை 1969 ஆரம்பிக்கிறாங்க. 1969 இவங்க இந்த தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1968 அக்டோபர் மாதத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் ரிமைனிங்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருந்துச்சு. USNS மிசார் அப்படிங்கிற ஒரு கப்பல் தேடிய அந்த தேடுதலின் போது தான். ஸோ அது எந்த இடத்துலேருந்து கிடச்சிச்சோ அதை சுற்றி ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது வரையப்படுது. ஒருவேளை இந்த கப்பல் மூழ்கும்போது அங்கே உள்ள ஒரு சூறாவளி மாதிரி கண்ணீருக்குள்ளே ஒரு ட்ரிஃப்ட் ஏற்பட்டிருக்கலாம், அந்த ட்ரிஃப்ட் காரணமாக இந்த கப்பல் எங்கெங்கே போயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்டர்ன் எல்லாமே வரையப்பட்டு அந்த பேட்டர்னின் அடிப்படையில் USS ஸ்கார்பியனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போந்தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 77 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஹல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க 3000 மீட்டர் டெப்த்தில். 77 மீட்டர் ஹல், அது கண்டிப்பாக USS ஸ்கார்பியனுடையது தான். ஆனால் இந்த 77 மீட்டர் ஹல் அப்படிங்கிறது உள்நோக்கி வளைந்திருக்கிறது அப்படிங்கிறத ஃபோட்டோ வழியாக கண்டுபிடிக்கிறாங்க. உள்நோக்கி வளைந்திருக்கிறது அப்படின்னா, இப்போ டைட்டனுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு இம்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்குமா, இல்லை மிசைல் ஏதாவது அட்டாக் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஸோ அதனுடைய மிசைல் சிஸ்டத்தை எல்லாமே ஆராய்ந்து பார்க்குறாங்க. அங்கேயும் அவங்களுக்கு 2 ட்விஸ்ட் அப்படிங்கிறது காத்திருந்தது. ஒரு ட்விஸ்ட், அதனுடைய ரன்னிங் லைட் அப்படிங்கிறது ஓப்பன்லேயே இருந்திருக்கு.
இன்னொன்று அப்படிங்கிறது அதனுடைய டார்படோஸுக்கான டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப் பாதி ஓப்பன் ஆகி இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இந்த இடத்துல அமெரிக்காவினுடைய கப்பற்படைக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் டார்படோஸ் டியூப் அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்குது? அப்படி டார்படோஸ் டியூப் ஓப்பனில் இருந்தது என்றால் கண்டிப்பாக எதிரியினுடைய ஒரு டார்படோஸ் வந்து தாக்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு இம்ப்ளோஷன் வழியாக, அதாவது டைட்டனுக்கு ஏற்பட்ட மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய கப்பற்படைக்கு ஒரு விஷயம் புரியலை, ஏன் டார்படோஸினுடைய டியூப் ஓப்பன் ஆகி பாதி டார்படோஸ் ஓப்பன் ஸ்டேஜில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இது வெளியுலகத்துக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு இம்ப்ளோஷனில் USS ஸ்கார்பியன் அப்படிங்கிறது மூழ்கி விட்டது. இதே மாதிரி ரிப்போர்ட் கொடுத்து கேஸை மூடிட்டாங்க. மூணு விதமான தியரி வெளியானது. ஃபஸ்ட்டு தியரி என்னென்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் காரணமாக இந்த கப்பல் மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று, USS ஸ்கார்பியனுடைய டார்படோஸை எய்ம் பண்ணி சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய கப்பலுக்கு எதிராக எய்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஓவர் ஹீட் ஆனதுனால இந்த கப்பல் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அது இம்ப்ளோசிவ் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக, ட்ராஷ் யூனிட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவும் இந்த கப்பல் மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணு தியரியும் நிறைய புத்தகங்களில் வெளியாகுது. நாலாவதாக புதுசாக ஒரு தியரியை வைக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், அந்த ஹைட்ரஜன் வாயுவால் ஏற்பட்ட ஒரு வெடிப்பு, அதன் காரணமாக இந்த கப்பல் மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாலாவதாக இன்னொரு தியரியை நிறைய ஆத்தர்ஸ் முன்வைக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாமல் அமெரிக்கா ஐந்தாவது தியரியா, சோவியத் யூனியன் ரஷ்யா தான் இதை மூழ்கடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டுடன் தான் 1982 ரோபர்ட் அவர்களை அணுகுகிறார்கள். நீ என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிக்கோ, ஆனால் இந்த கப்பலை, இந்த USS ஸ்கார்பியனை சோவியத் யூனியன் ரஷ்யா தான் அடித்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் எனக்கு வேணும், அதை உன்னால் தர முடியுமா அப்படின்னா ஃபண்டு தரேன். ஃபண்டு தந்த பிறகு USS ஸ்கார்பியன், USS த்ரெஷரை கண்டுபிடித்த பிறகு நீ வேணும்னா டைட்டானிக்கை கண்டுபிடிச்சிக்கோ. ரோபர்ட் பலார்ட் அவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்? USS த்ரெஷர், USS ஸ்கார்பியன், டைட்டானிக், அணு ஆயுதம், நியூக்ளியர் ரியாக்டர், இதுக்கு மத்தியில் ஒரு தேடுதல் வேட்டை, அது இல்லாமல் நிறைய சென்சார்ஸ், பாகம் மூணில் இன்னும் வியப்பான சில சம்பவங்கள் காத்துட்ருக்கு. இந்த இரண்டு பாகமும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மூணாவது பாகமும் நல்லா தான் இருக்க போகுது. ஆனால் இது அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல், இதே மாதிரி சோவியத் யூனியனுடைய நீர்மூழ்கி கப்பலும் மூழ்கி இருக்கிறது, அதை பற்றியும் தெரிந்து கொள்ளணுமா? உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் டைட்டானிக் மிஸ்ட்ரி முடிந்த பிறகு வேணும்னா ரஷ்யாவினுடைய சில பல மிஸ்ட்ரியும் அவிழ்க்கலாம். ஸோ இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. இல்லை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா பாராட்டுங்க, லைக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.